ஹலோ, வெல்கம் டு ப்ளே வித் சயின்ஸ். இன்றைக்கி நாங்கள் ஒரு ஓல்டு ரைஸ் குக்கரில் இருந்து எப்படி ஒரு எலக்ட்ரிக் ஸ்டவ் செய்கிறேன்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக என்னோடய ரைஸ் குக்கர் ரொம்பவே ஓல்டாக இருந்ததால் நான் அதில் இருக்கிற எலிமெண்ட்டை மட்டும் கழட்டி எடுத்துட்டேன். இதுதான் அதோடய எலிமெண்ட்டு. ஸோ இதை மட்டும்தான் நான் கழட்டி எடுத்திருக்கேன். ஏன்னா இதான் ஹீட்டிங் எலிமெண்ட் அதில் வர்றது. மிச்சமெல்லாம் ரொம்பவே மோசமான கண்டிஷனாக இருந்துச்சு, அதனால் நான் தூக்கியே எரிஞ்சிட்டேன். ரைட், இப்போ இது இருந்தால் காணும். இதான் இதை தான், இது வழியாக தான் நமக்கு ஹீட் வருது. இந்த இடத்துல தான் நாங்கள் பவர் கொடுக்க போகிறோம். இதில் லைனையும் நியூட்ரலையும் கொடுத்தா இந்த பிளேட் வந்து ஹீட் ஆகும். இதுதான் அந்த எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரோட சிம்பிள் மெத்தடு. இதை வச்சு தான் நமக்கு அங்கே சோறு ஆக்க முடியுது. ரைட், இப்போ இதை இந்த பிளேட்டில் சீட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். நாங்கள் பாவிக்கிற எல்லாமே வேஸ்ட்டு பொருள் தான், அதனால் எல்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பெருசாக எதிர்பார்க்காதீங்க. ரைட், இதை இதில் சீட் பண்ண போகிறோம். சீட் பண்ணுறேன்னு சொன்னால் இந்த ரெண்டு கனெக்டரும் இதுக்களால் வெளியால் வரணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்க போகிறோம். இதில் இதை அப்படி திருப்பி வச்சு இதை ஒரு மார்க்கரால் நாங்கள் அந்த பொசிஷனை மார்க் பண்ணுவோம். மார்க் பண்ணிவிட்டு இது எந்த இடத்துல வருமென்றதை கால்குலேட் பண்ணி அந்த இடத்துல ஒரு ஹோல் போட போகிறோம். இப்போ தேவையான ஹோல் எல்லாம் இதில் போட்டாச்சு. இது மூணு ஸ்க்ரூவுக்கு. இது தான் அந்த எலிமெண்டோட கனெக்டர் வெளியே வர்றதுக்கு. இப்போ இதில் இருக்க ஸ்க்ரூவை கழட்டுவோம். நான் ஸ்க்ரூ மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக அதுலேயே போட்டு வச்சுருந்தேன். இப்போ ஸ்க்ரூவெல்லாம் கழட்டியாச்சு. இதை இந்த இடத்துல இந்த ரவுண்டுக்கு நடுவில் கரெக்டாக சீட் பண்ணுறோம். ஃபிட் பண்ணால் இந்த கனெக்டர் சரியாக இதில் வந்திருக்கு. பிளேட்டில் எங்கேயுமே டச் ஆகலை இந்த கனெக்டர். இதுக்குள்ளே இதிலிருந்து அது ஹீட்டிங் எனர்ஜியாக மாறிடும். பட் இந்த நடுவில் இந்த கம்பி வரைக்கும் அது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தான், அதாவது லைன் நியூட்ரல்ன்னு இருக்கும். அதுக்கு பிறகு இந்த ஒயிட் கலரில் தெரியுதில் பேஸ்ட்டு, இதுக்கு உள்ளே இருந்து அது அப்படியே ஹீட்டிங் எனர்ஜியாக கன்வெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும் இதுக்குள்ளேயே. ஸோ இந்த இடத்துல டச் பண்ணாலும் ப்ராப்ளம் இல்லாத அளவுக்கு தான் செஞ்சுருப்பாங்க, நல்ல எலிமெண்ட்டாக இருக்கிற பட்சத்தில். ரைட், இந்த இது மட்டும் டச் ஆகாத மாதிரி இப்படி வச்சுருவோம். வச்சுட்டா பாருங்கள், எங்கேயுமே டச் ஆகலை பிளேட்டில். ஓகே, இப்போ அந்த 3 ஸ்க்ரூவையும் இதில் போட்டுற வேண்டியதுதான். இப்போ பார்க்குறதுக்கு எலக்ட்ரிக் ஸ்டவ் எலிமெண்ட் மாதிரி இருக்குது. இப்போ இதில் பாத்திரத்தை வச்சா நமக்கு இதிலேருந்து ஹீட் வரும், அங்கே சமைக்கலாம். இந்த பிளேட் எதுக்குன்னு சொன்னால் இதில் கீழே இருந்து வர்ற ஒன்று, அது ஒரு ஸ்டவ் மாதிரி ஃபினிஷிங் நல்லா இருக்கிறதுக்காகவும், அடுத்தது கீழே இருந்து வர்ற சூடையும் இது ரிஃப்ளாக்ட் பண்ணி மேலேயே அனுப்பிக்கிட்டு இருக்கோம் பாத்திரத்துக்கு. அதுக்காகத்தான் இந்த மாதிரி ஒரு அமைப்பு. பிறகு பொங்குறதெல்லாம் இதிலேயே ஊற்றிடும், அதுக்காகவும் தான். இப்போ இந்த எலிமெண்ட்டில் ஒயர் ரெண்டையும் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஒயரை நாங்கள் கீழே எடுக்க போகிறோம். ஸோ இது எதுக்குள்ளேயாவது நம்ம பிளேஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பொருள் இருக்குன்னு இப்போ தேடைக்குள்ளே தான் எனக்கு கிடைச்சது இந்த ஓரியோடப்பா. சாதாரண ஓரியோ டின் தான், வேஸ்ட் டின். ஸோ அதை எடுத்து அதில் ஒரு ஹோல் பண்ணி அதுக்குள்ளே இந்த ஒயரை எடுத்து நாங்கள் இப்படி மாட்டிக்கலாம். இந்த பிளேட்டை இதில் வச்சா ரைட், இப்போ இது பார்க்குறதுக்கு இது தான் எலக்ட்ரிக் ஸ்டவ். ஓகேவா? ஓகே, இப்போ லைன் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ரைட், இதை இப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு எனக்கு புரியலை. பிறகு தான் யோசித்தேன் ஒரு சிம்பிள் மெத்தட்.
நடுவில் ஒரு ஹோல் பண்ணி அதில் எங்கிட்ட இப்படி ஒரு ஃபேனோட அட்ஜஸ்ட்மெண்ட் நாப் இது. ஸோ அது வேஸ்ட்டு ஃபேன் உடஞ்சி போச்சு. ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நாபை கழட்டி வச்சுருந்தேன் இதுக்கும் யூஸ் ஆகுன்னு, அதுதான் இப்போ இதுக்கு யூஸ் ஆகுது. ரைட், இப்போ லைன் கொடுக்குறதுக்கு முன்னுக்கு நாங்கள் இதை எப்படி செஞ்சோம்னா குயிக்காக பார்த்துருவோம். இந்த எலிமெண்ட்டை பழைய ரைஸ் குக்கர்லேருந்து கழட்டி எடுத்தோம். எடுத்துட்டு அதோட கனெக்டர் வெளியே வர்ற மாதிரி ஒரு ஹோல் போட்டோம். மூன்று ஸ்க்ரூவும் வர்ற மாதிரி மூன்று ஹோல் போட்டோம். மூன்று ஸ்க்ரூவையும் வச்சு அதில் வச்சு ஃபிட் பண்ணியாச்சு. ஃபிட் பண்ணதுக்கு பிறகு ஒரு பாக்ஸ் ஒன்று எடுத்திருக்கோம். அதில் வயரை ஒரு ஹோல் பண்ணி அதுக்குள்ளால் உள்ளே விட்டுருக்குறோம். விட்டுட்டு இப்போ இதை எடுத்து இதில் இப்படி ப்ளேஸ் பண்ணுற மாதிரி செஞ்சுட்டு நடுவில் ஒரு ஹோல் பண்ணி அதுக்கு ஒரு போல்ட்டு நட்டு வச்சுருக்கிறோம் ஃபிட்டாக பிடிச்சிருக்கிறதுக்காக. ரைட், இப்போ வயர்ஸை கனெக்ட் பண்ணிவிட்டு அதை போட்டுட்டு அந்த போல்ட்டு நட்டை போட்டுட்டால் நம்ம எலக்ட்ரிக் ஸ்டவ் ஃபினிஷ். முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் என்னென்னா, இந்த கனெக்டர் வந்து எவ்வளோ தூரம் வந்திருக்கோ அதை விட இந்த பாக்ஸ் வந்து பெருசாக இருக்கணும். அப்போ தான் இந்த பாக்ஸில் எங்கேயுமே இந்த கனெக்டர் டச் ஆகாது. இதோட ஹைட்டுக்கு நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா இவ்வளவு தான் இருக்குது. ஸோ இது உள்ளுக்கு வைக்கக்குள்ள அந்த கனெக்டர் இந்த பாக்ஸில் எங்கேயுமே டச் ஆகாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சப்போஸ் அது எங்கேயாவது டச் ஆச்சுன்னா ஷார்ட் சர்க்கியூட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த பாக்ஸ் கொஞ்சம் இந்த எலிமெண்ட்டை விட பெருசாகவே இருக்கணும், அதுதான் முக்கியம். இப்போ செஞ்சு அந்த ஸ்லீவையும் போட்டாச்சு. இப்போ இந்த வயரை மெல்லவாக புல் பண்ணிக்கிட்டே இழுத்துக்கிட்டே அது வடிவாக ரிப்ளேஸ் பண்ணுவோம். ரைட், ப்ளேஸ் பண்ணும்போது உள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. எங்கேயாவது டச் ஆக சான்ஸ் இருக்கா இல்லையான்னு பாருங்கள். டச் ஆக சான்ஸ் இல்லை. இப்போ அடுப்பு ரெடி, செக் பண்ணி பார்த்துடலாம். ப்ளக்கில் மாட்டிடுவோம். இப்போ இதில் தண்ணி வைக்கிறதுக்கு முன்னுக்கு ஏதாவது பாத்திரத்தை எடுத்து சும்மா ஸ்வீட் பண்ணிக்கோங்க. ரைட்டா, இதில் ஒரு கால் லிட்டர் தண்ணி ஊற்றிடுவோம். ஏன் கால் லிட்டர் தண்ணின்னா ஒரு டெமோக்காக தானே, அதனால தான் கால் லிட்டர் தண்ணி ஊற்றுறேன். இந்த எலிமெண்ட் வந்து 450 வாட்ஸ் எலிமெண்ட். ஏன்னா இந்த ரைஸ் குக்கர் வந்து 450 வாட் ரைஸ் குக்கர் அந்த எலிமெண்ட்லேயே எழுதியிருக்கு பின்னுக்கு பேக்கில் 450 வாட்ஸ்ன்னு. ஸோ இது 450 வாட்ஸ்ண்டா உங்களுக்கு 1 hour .45 யூனிட் பிடிக்கும். ஒரு மணி நேரம் ஓடினா 0.45, அதாவது 2 hours ஓடினா தான் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 1 யூனிட் பிடிக்கும். அதுவும் இல்லை 0.9 யூனிட் தான், ஒன்றுன்னு சொல்லல அது முழுசாக. இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நீங்கள் இந்த பாத்திரத்தில் தொட்டால் கரண்ட் அடிக்கும் அப்படி இப்படின்லாம் பயப்பட தேவையில்லை. இந்த எலிமெண்ட் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் கரண்ட் அடிக்காது. ஏன்னா அந்த எலிமெண்ட்டில் கரண்ட் வராது. ஸோ இதுலேயும் கரண்ட் வராது. அதுக்காக இப்போ எலிமெண்ட்டை தொட்டுறக்கூடாது. ஏன்னா எலிமெண்ட் சரியான ஹீட் ஆகும். ஸோ கை வெந்து போயிடும். அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. உள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒன்று ரெண்டு பபுள் ஃபார்ம் ஆகுது. ரைட், இப்போ கொதி வர ஆரம்பிச்சிருச்சு லைட்டாக. சரியாக பார்த்திங்கன்னா இப்போ 3.5 minutes ஆகிருக்கு. ஓகே, இப்போ தண்ணி நல்லாவே கொதிச்சிருச்சு. 4 minutes 20 seconds ஆகிருக்கு. இது 2 hours ஓடினா கூட 1 unit கரண்ட்டும் போகாது. ஸோ அப்படி இருக்கும்போது அதுவும் நம்ம கிராஃப்ட் ஒர்க்கில் செஞ்சது, அதோட பர்ஃபார்மன்ஸ் ஓகேன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து
வேறு வீடியோஸ் போடுவானுண்டா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்ஸ் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு உண்டான ஊக்கத்தை கொடுக்கும். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.